வணக்கம். உள்ளாந்து தமிழன் வலையொலி இலங்கை செய்திகள் வாசிப்பவர் கலா அம்மு. இன்று 2/6/2023 வெள்ளிக்கிழமை, வைகாசி 19, சோபகிருது வருஷம். இன்றைய பிரதான செய்திகள். டொலரின் பெறுமதி கடும் வீழ்ச்சி, விலை குறைப்பு தொடர்பில் நிதி ராஜாங்க அமைச்சரின் அறிவிப்பு. கண்டியில் 8000 பேரின் உயிர் ஆபத்தில், வெளியான அதிர்ச்சி தகவல். வீழ்ச்சியடைந்த இலங்கையின் பணவீக்கம், இந்தியாவில் பெருந்தொகை தங்கத்துடன் சிக்கிய இலங்கையர்கள். இலங்கையில் நேற்று முதல் கட்டாயமாகும் பதிவு, வெளியானது அறிவிப்பு. இலங்கை மத்திய வங்கி விடுத்துள்ள கடுமையான எச்சரிக்கை. உள்ளாந்து தமிழன் வலையொலி செய்திகளுக்கு ஆதரவு வழங்குவோர் யக்னா த ஆசியாட்டிக் சுகுமார் ஹெர்த்தகன் போஸ், சென்சா பர்பொருள் அங்காடி எய்தோவன், கொலன் ஷிப்பிங் கார்கோ சர்வீஸ் சிட்டார்ட், ஆசியா சமுத்திரம் கூக்கல் கோவன் ஜெர்மனி, பிச்சரியா கெட்டீஞ்சிய கர்க்ராட. இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். டொலரின் பெறுமதி வீழ்ச்சியின் அனுகூலத்தை பயன்படுத்த வேண்டும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் சீமெந்து, இரும்பு, அலுமினியம் உள்ளிட்ட பல பொருட்களின் விலைகள் குறைந்துள்ள நிலையில் இலங்கையின் நிர்மாணத்துறையை வலுவூட்டுவதற்காக பயன்படுத்த வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். விலை அதிகரிப்பு வீதத்துடன் ஒப்பிடுகையில் விலை குறைப்பு வீதம் மிகவும் மந்தமாகவே காணப்படுவதாக நிர்மாணத்துறையின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட அதிகாரிகளுடனான கலந்துரையாடலில் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்தார். கட்டுமான பொருட்களின் விலை வீழ்ச்சியை அவதானித்து ஒரு மாதத்தில் கூடி கலந்துரையாடி உரிய விலை குறைப்பு சதவீதத்தை சரியாக அறிவிப்பதாக ராஜாங்க அமைச்சர் தெரிவித்தார். கண்டி தேசிய வைத்தியசாலையில் பொருத்தப்பட்டுள்ள 2 இதய வடிகுழாய் இயந்திரங்களில் ஒன்று கடந்த 6 தேதி முதல் முழுமையாக பழுதடைந்துள்ளது. இதன் காரணமாக இதய நோயை கண்டறிந்து சிகிச்சை அளிப்பதற்காக காத்திருப்போர் பட்டியலில் காத்திருக்கும் சுமார் 8000 நோயாளிகளின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக அரசாங்க கதிரியக்க தொழில்நுட்ப நிபுணர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதயத்தில் காணப்படும் பிரச்சனைகளை கண்டறிந்து அதற்கான சிகிச்சைகளை வழங்கும் செயற்பாட்டை இந்த இயந்திரம் செய்கின்றது. அதற்காக பயன்படுத்தப்படும் 14 இதய வடிகுழாய் இயந்திரங்கள் நாடளாவிய ரீதியில் உள்ள 11 வைத்தியசாலைகளில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 2 கண்டி தேசிய வைத்தியசாலையில் உள்ளன. எனினும் 2006 ஸ்தாபிக்கப்பட்ட இயந்திரம் கடந்த 6 தேதி முதல் முழுமையாக பழுதடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் கொழும்பு நுகர்வோர் விலை சுட்டெண்ணின்படி மே மாதத்தில் பணவீக்கம் 25.2% குறைந்துள்ளதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. அந்த சுட்டெண்ணின்படி ஏப்ரல் மாதத்தில் பணவீக்கம் 35.3% பதிவாகியிருந்தது. இந்த நிலையில் ஏப்ரல் மாதத்தில் 30.6% இருந்த உணவு வகை பணவீக்கம் மே மாதத்தில் 21.5% குறைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையிலிருந்து கடத்தி செல்லப்பட்ட சுமார் 14 கோடி ரூபாய் பெறுமதியான தங்கம் தமிழகத்தில் கைப்பற்றப்பட்டுள்ளது. கடலோர பாதுகாப்பு படை காவல்துறையினர் மண்டபம் கடற்பரப்பில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்ட போது இலங்கை பகுதியிலிருந்து பயணித்த நாட்டு படகு ஒன்றை அவதானித்த நிலையில் அதனை சுற்றி வளைத்து சோதனையிட்டுள்ளனர். இதன்போது குறித்த படகில் பயணித்த இருவரை விசாரணைக்கு உட்படுத்தியுள்ளனர். அவர்கள் இலங்கையிலிருந்து 14 கோடி ரூபாய் மதிப்பிலான 8 கிலோ தங்கத்தை கடத்தி சென்றமை கண்டறியப்பட்டுள்ளதாக தமிழக ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. இதனையடுத்து கைப்பற்றப்பட்ட தங்கத்தையும் படகையும் பறிமுதல் செய்த கடலோர பாதுகாப்பு படை காவல்துறையினர் 2 சந்தேக நபர்களையும் கைது செய்து மேலதிக விசாரணைக்கு உட்படுத்தியுள்ளனர். இலங்கையில் பல துறையினருக்கு நேற்று 1 முதல் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தில் பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் நிதி மற்றும் பொருளாதார ஸ்திரப்படுத்தல் அமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதன்படி வைத்தியர்கள், பொறியியலாளர்கள், சட்டத்தரணிகள், கணக்காளர்கள், வங்கிகள், கட்டடக்கலை வல்லுநர்கள் என பல துறைகளில் ஈடுபடுபவர்களுக்கு இந்த நடைமுறை கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது. வர்த்தமானி அறிவிப்பின்படி உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தில் பதிவு செய்ய வேண்டிய நபர்களாக இலங்கை மருத்துவ சபையில் பதிவு செய்த வைத்தியர்கள், இலங்கை பட்டய கணக்காளர்கள் நிர்வாகத்தில் பதிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள், இலங்கையின் சான்றளிக்கப்பட்ட முகாமைத்துவ கணக்காளர் நிறுவனத்தின் உறுப்பினர்கள், இலங்கை பொறியியல் நிறுவனத்தின் உறுப்பினர்கள், இலங்கை வங்கியாளர்கள் சங்கத்தின் உறுப்பினர்கள், இலங்கை கட்டடக் கலைஞர்கள் சங்கத்தின் உறுப்பினர்கள்,
இலங்கையின் அளவு ஆய்வாளர்கள் நிறுவனத்தின் உறுப்பினர்கள், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள், பிரதேச செயலாளரின் கீழ் வணிகங்களை பதிவு செய்த நபர்கள், மோட்டார் வாகன திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்களை கொண்ட நபர்கள் ஆகியோர் குறிப்பிடப்பட்டுள்ளனர். இதேவேளை முச்சக்கர வண்டிகள், மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் கை உழவு இயந்திரங்கள் என்பன இந்த நடைமுறையில் உள்ளடக்கப்படவில்லை. மேலும் 2023 டிசம்பர் 31 திகதி 18 வயதை நிறைவு செய்தவர்கள் அல்லது 2024 ஜனவரி 1 திகதி அல்லது அதற்கு பிறகு 18 வயதை அடையும் அனைத்து நபர்களும் இந்த புதிய விதிக்கு உட்பட்டவர்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரமிட் திட்டங்களில் பங்கு பற்றுவது தண்டனைக்குரிய குற்றமாகும் என இலங்கை மத்திய வங்கி எச்சரிக்கை விடுத்துள்ளது. நேற்றைய தினம் இலங்கை மத்திய வங்கி அறிக்கை ஒன்றை வெளியிட்டு குறித்த விடயத்தினை தெரியப்படுத்தியுள்ளது. வங்கி தொழில் சட்டத்திற்கு முரணான விதத்தில் தடை செய்யப்பட்ட திட்டங்களை சில நிறுவனங்கள் நடத்துவதாக முறைப்பாடு கிடைக்கப்பட்டுள்ளதாக மத்திய வங்கியின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முறைப்பாட்டிற்கமைய தடை செய்யப்பட்ட பிரமிட் திட்டங்களை மேற்கொள்ளும் முக்கியமான 8 நிறுவனங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இது தொடர்பிலான உண்மைத்தன்மையை கண்டறிவதற்கான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி கூறியுள்ளது. குறித்த விடயங்கள் கண்டறியப்பட்டால் 3 வருட சிறை தண்டனை அல்லது 1 மில்லியன் ரூபாய் வரை தண்டப்பணம் செலுத்த வேண்டி ஏற்படலாம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. ஆகவே குறித்த தடை செய்யப்பட்ட திட்டங்களிலிருந்து விலகியும் அவதானமாகவும் இருக்குமாறு இலங்கை மத்திய வங்கி பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. இத்துடன் இன்றைய ஒல்லாந்து தமிழன் வலையொலி செய்திகள் முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒல்லாந்து தமிழன் வலையொலிய லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய். யக்னா தி ஆசியாட்டிஸ் சூப்பர் மார்க்கெட், உங்கள் சமையலறைக்கு தேவையான அனைத்து உடன் மரக்கறி வகைகளையும் இலங்கை, இந்தியா, ஆப்பிரிக்கா மற்றும் வட அமெரிக்க நாடுகளில் இருந்து வரவழைத்து உங்களுக்கு தருகின்றோம். அனைத்து வகையான மளிகை பொருட்கள், கடல் உணவு வகைகள், தமிழர் துரித உணவு வகைகள் மற்றும் அனைத்து வகையான சமையல் உபகரணங்கள் அனைத்தையும் ஒரே குறையின்குள் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே நிறுவனம் யக்னா தி ஆசியாட்டிஸ் சூப்பர் மார்க்கெட், ஹிந்தமர் ஸ்திரா 161A 5211 ML ஹெர்த்தன் போஸ், அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0001961935451. எய்ட்ஹோவன் மாநகரில் ஓர் உதயம், சென்சா சூப்பர் மார்க்கெட், உங்கள் இல்லத்துக்கு தேவையான இலங்கை, இந்தியா மற்றும் ஆப்பிரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பசுமை குன்றாத மரக்கறி வகைகள், கடல் உணவு வகைகள், அனைத்து வகையான மளிகை பொருட்கள், உங்கள் சமையலுக்கு தேவையான உபகரணங்கள் அனைத்தையும் ஒரே உரையின் மிக குறைந்த விலையில் கொள்வனவு செய்ய நீங்கள் நாட வேண்டிய ஒரே நிறுவனம் சென்சா சூப்பர் மார்க்கெட். மேலதிக தொடர்புகளுக்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0403111833. இலவச வாகன தரிப்பிடமும் உண்டு. உங்கள் தேவையை எங்கள் சேவை. எப்பொழுதும் உங்கள் மனதில் நிற்க வேண்டிய ஒரே நிறுவனம் சென்சா சூப்பர் மார்க்கெட். சர்வீஸ், தாயகத்தில் இருக்கும் உங்கள் உறவுகளை மகிழ்விக்க நாம் பாலமாக செயலாற்றுகின்றோம். உங்கள் உறவுகளுக்கு நீங்கள் விரும்பும் பொருட்களை எம்மூடாக குறைந்த செலவில் அனுப்பலாம். உங்கள் பொருட்கள் காலம் தாழ்த்தாது உரிய நேரத்தில் உங்கள் இல்லம் தேடி வந்து வாங்கி உங்கள் உறவுகளுக்கு கைகளில் ஒப்படைக்கின்றோம். உலகில் எந்த பகுதியில் இருந்தாலும் எம்முடன் தொடர்பினை மேற்கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 0301628476769 அல்லது 0301645664110 அல்லது 0301452888143. எமது இணையதளத்தில் அனைத்து தகவல்களையும் பெற்றுக்கொள்ளலாம். www.hollandshippingcargo.com. உத்தரவாதமான சேவை ஹாலண்ட் ஷிப்பிங் கார்கோ சர்வீஸ், சிட்டாட், நெதர்லாந்து.
உங்கள் வீட்டுக்கு தேவையான தரமான அனைத்து மளிகை பொருட்கள் மலிவு விலையில் பெற்றுக்கொள்ள இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், நாணய பரிவர்த்தனை, அலைபேசி அட்டைகள், அலைபேசி மறு ஊட்டம் அனைத்தையும் ஒரு குறையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஸ்தாபனம் ஆசியா சமுத்திரம், ஆசியா சிட்ட சூப்பர் மார்க்ஸ், 101-4183-6 குக்குள் ஓபன், ஜெர்மனி. தொலைபேசி லக்கம் 0094-2433-44-690-007. உரிமையாளர் ராசையா ரகுநாதன். உள்ளாந்து தமிழன் தாயக செய்திகளுக்கு ஆதரவு வழங்குபவர் Pizzeria Tientje ligt in Kerkrade, Nederland, op de Sint-Pieterstraat nummer 8, postcode 6463 CT, Givermond, Kerkrade. Telefoonnummer is 045-54-52-950. De openingstijden zijn van maandag tot en met zondag vanaf 4 uur tot 11 uur, voor afhalen en bezorgen.